Hello and welcome to Sai Kritik channel. இன்னைக்கு நாம கிச்சன் பான்ட்ரிய எப்பயுமே க்ளீனா வச்சுக்கிறதுக்கான டிப் அண்ட் ட்ரிக்க தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சஜஷன் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு பாக்ஸில் ஒரு பொருள் ஃபுல்லாக போட்டு வச்சோன்னா அது ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் அந்த பாக்ஸை க்ளீன் பண்ண மாட்டோம். அதனால் அது மேலே உள்ள மூடியில் வந்து ஈஸியாக எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துடும். அதுக்கப்புறமா மொத்தமாக கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் உள்ள எல்லா பாக்ஸையுமே ஒரே நேரத்துலேயே கழுவுறதுக்கும் ட்ரை பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, எப்பயுமே ஒரு மூணு பாக்ஸ் இல்லை ரெண்டு பாக்ஸ் கிச்சனில் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம்னா, எப்பயுமே கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோன்னா, நம்ம எந்த பாக்ஸோட மூடி இல்லைன்னா அந்த பாக்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு தோணுதோ உடனே மாற்றுங்க. உடனே மாற்றிட்டாலே கிச்சனில் உள்ள பேண்ட்ரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த மாதிரி சேருது அப்படிங்கிற மாதிரி தோணுனாலே உடனே இதில் மாற்றிட்டு இதை கழுவ போட்டுருவேன். டெய்லி இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸாக கழுவ ஆரம்பித்தோன்னா நம்ம பேண்ட்ரி வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரே நாளே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிளேட்ஸில் இல்லாட்டினா ஏதாவது பவுலில் கொட்டி மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா பாக்ஸையும் ஒரே நாளில் எடுத்து போட்டு கழுவ ஆரம்பிப்போம். நம்ம அந்த இது கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிடுவோம், அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். அதனால் என்ன ஆகும்னா, கழுவி வச்ச பாக்ஸை வந்து உடனே தொடக்கலைன்னா சைடில் ஃபுல்லாக புளி புளியாக தண்ணி எல்லாம் நிற்கும். நம்ம கழுவுனதுக்கான ஒரு யூஸுமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸை எப்பயுமே கிச்சனில் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ரி க்ளீன் பண்ணுற இது வந்து பெரிய விஷயமாகவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பேண்ட்ரி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஸ்பார்க்லிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறதுக்கும் டைம் இருக்காது, ஒர்க்கிங் விமனாக இருப்பாங்க, டைம் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம டெய்லி எந்த பொருளை எடுத்துட்டு திரும்ப மேலே வைக்கிறோமோ, எதில் உள்ள பொருளை யூஸ் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஷெல்ஃபில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு க்ளீனான டவலில், இது வந்து வாட்டர் ப்ளஸ் வினிகர் சொல்யூஷன், இதை வந்து டவலில் ஊற்றி எப்பயும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் டவல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயிலில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பவர்ஃபுல் இன்செக்டிசைட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இதில் ஒரு 2-3 ட்ராப்ஸை நம்ம இதில் ஊற்றிட்டு இந்த வச்சு இந்த பாக்ஸஸோட மேலே, அதுக்கப்புறம் நம்ம விரல் எல்லாம் நம்ம கைத்தடம் நல்லா இந்த பக்கத்துலலாம் பட்டிருக்கும், அதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணாலே நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி தொடச்சிட்டு கூட நீங்கள் திரும்ப ஸ்டோர் பண்ணாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. வினிகர் ஸ்மெல்லுக்கேமும் எந்த இன்செக்ட்ஸுமே உங்கள் பேண்ட்ரிக்குள்ளே வராது, காக்ரோச்சும் வராது. அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரியை அழகாக வச்சுக்கிறதுக்காக நிறைய கண்டெய்னர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு பொருளை ரெகுலராக வாங்க ஆரம்பித்தாலே நிறைய பாட்டில்ஸ் நம்மகிட்ட சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் வந்து ரெகுலராக டாபர் ஹனி வாங்குறேன். இந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, திக்கான பாட்டிலும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நிறைய இடத்தையும் அடைக்காது. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, இந்த பிளாஸ்டிக் மூடி மட்டும்தான். அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க.
கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம அம்மா எல்லாம் எப்படி பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா எங்க அம்மா எல்லாம் ரெகுலரா ஹார்லிக்ஸ் இல்லட்டினா வீவா பாட்டில்ல வர்றதை மட்டும்தான் வாங்குவாங்க. அதை கிளீன் பண்ணி அழகா ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல அந்த மூடி இருக்கும். அது கிச்சன்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எதுக்குமா இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பேக்கெட்ல வாங்குறதுக்கும் பாட்டில்ல வாங்குறதுக்கும் ஒரு 10 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஹார்லிக்ஸ் அண்ட் வீவால. அதனால இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோரேஜ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.